பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. சந்தோஷமாக கொண்டாடுங்கள் வீட்டில் மகள் பிறந்துள்ளால், பயோஸ்கோப்பின் வழியாக புதிய நிறங்களை அலி வந்துள்ளால், குழந்தை பருவத்தில் அவளின் சிரிப்பால் ஸ்வரங்கள் சங்கமிக்கும், பெரியவளானவுடன் முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கும், உன் கரம்பணியை நிஜமாக்குவாள், நிலவுளியை நிரப்புவாள், படிக்க தெரிந்த பெண் குழந்தை உலகை ஒளி மயமாக்குவாள், படிக்க தெரிந்த பெண் குழந்தை உலகை ஒளி மயமாக்குவாள், சானியா சாய்னா போல் உலக அரங்கில் பேர் பெறுவாள், வீட்டின் பெண் குழந்தை இந்திய தாயின் பேரு மெய்யாவாள், வீடு குடும்பம் அரசியலில் முதலிடம் பெறுவாள். பெண் குழந்தைகளின் சிறகுகளை திறக்க விடுங்கள், அவர்களை பறக்க விடுங்கள், பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம். பொதுமக்களின் நலனுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற அமைச்சகம் மூலம் வெளியிடப்பட்டது. புலி 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 வருது, புலி 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 வந்தாச்சு. இப்ப கவிதை வருது பாருங்க. செடிக்கு பின்னால போகாதீங்க, மரத்துக்குள்ள போகாதீங்க, மலஜலம் கழிக்க கதவுக்கு பின்னால மட்டும் போங்க. ஏன்னு தெரியுமா? திறந்த வழியில மலஜலம் கழிச்சா எல்லா இடத்துலயும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோய தடுங்க, கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. என் புலிக்கு இன்னொரு இடம் மாட்டிக்கிச்சு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வணக்கம் நேர்களே. செய்தி விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான தலைப்புகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைய செய்தி விமர்சனம் நிகழ்ச்சியில அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரமாக மத்திய அரசு கடைபிடிக்கவிருக்கிறது. அது சார்ந்து வருமான வரித்துறையின் சார்பாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தின தகவல்களை இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஊழல் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படிங்கறத நம்முடைய பல்வேறு தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. சோ, ஊழலற்ற சமுதாயத்தை படைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும், அரசாங்க தரப்புல இருந்தும் மக்களுடைய தரப்புல இருந்தும் வரணும் அப்படிங்கறது தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எடுத்துரைக்கவிருக்கிறது. தலைமை வருமான வரி ஆணையாளர் திரு என் சங்கரன் அவர்களும், மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு எம் ரத்னசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நிறைய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க, வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரம், விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அப்படிங்கறதுல வந்து வருமான வரித்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கு? இந்த அவேர்னஸ் வீக் அப்படிங்கறத எப்போல இருந்து அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க சார்? கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் 30 4ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது. வருமான வரித்துறையிலும் இந்த டேட்ல தான் நாங்கள் அனுசரிக்கப்படுகிறோம். இந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்தில் பல ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸை நாங்கள் செய்ய போகின்றோம். நமது நடவடிக்கைகளில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய அவசியம், இதை அலுவலர்களுக்கு உணர்த்தவே இந்த கண்காணிப்பு வாரம் நடத்தப்படுகிறது. கண்காணிப்பு, விழிப்புணர்வு, இந்த மூன்று விஷயங்களை பார்க்கும்போது ஊழல் தடுப்பு அப்படிங்கறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையில் வந்துருது. இதுல என்ன மாதிரியான விழிப்புணர்வை மக்களுக்கு ஊட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஊழல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இது அரசு துறைகள் பொதுத்துறைகள்ல மட்டும் இல்லை, சமுதாயத்தில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து தரப்பினரும் இதுல பங்களிப்பு எடுத்து செய்ய வேண்டிய ஒன்று. இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷன், ஊழல்னு சொல்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு 1964 சந்தானம் கமிட்டின்னு
ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய மெயின் ரெக்கமெண்டேஷன் சிபாரிசே இதுதான். ஊழலை அரசு தரப்பினர் மட்டும் கண்ட்ரோல் படுத்த முடியாது, சமுதாயத்தில் அனைவரும் சேர்ந்து அதை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த முயற்சியை மத்திய ஊழல் தடுப்பு வாரியம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இனிஷியேட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் தவிர பொதுமக்கள், குடிமக்கள் அனைவரும், தனியார் நிறுவனங்கள், பொது சேவை அமைப்புகள் எல்லாருமே இதில் பங்களிப்பு எடுத்து செய்யணுங்கிறதுக்காகத்தான், எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்புறம் வரணுங்கிறதுக்காகத்தான் இதை வருஷா வருஷம் அனுசரிச்சிட்ருக்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இதில் இப்போ இந்த வருமான வரித்துறை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பெருமளவுக்கு கண்காணிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால உங்கள் மேலே ஒரு கூடுதல் சுமையும் இதனால் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரத்தில், விழிப்புணர்வு வாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக போகிறீங்க சார்? முதலாவதாக இந்த முன் சொன்னபடியே 30th அக்டோபரில் இந்த ப்ரோக்ராம் வந்து தொடங்குகிறது. அலுவலர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும், அதாவது பொதுமக்களுக்கும் ஆல்சோ நேர்மை உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படும், இன்டெகிரிட்டி பிளெட்ஜ் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு ஆக்டிவிட்டி. இரண்டாவது ஆக்டிவிட்டியாக வருமானவரித்துறையின் கொள்கை மற்றும் செய்முறைகளை வரி செலுத்துபவர்களுக்கு பரவலாக செய்திகளை நாங்கள் கொடுக்கப் போகிறோம் இந்த வாரத்தில். வெப்சைட் மூலமாகவும், அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும், பிரஸ் மூலமாகவும் பரவலாக நாங்கள் கொடுக்க போகின்றோம். வரி செலுத்துவோர்களுக்கு குறை இருக்கலாம், வரி செலுத்துவோர்களுக்கு குறை தீர்க்கும் முறைகளையும் என்னென்ன முறைகள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதை பற்றி உண்டான கைட்லைன்ஸையும் தெரியப்படுத்த போகின்றோம். அலுவலர்களுக்கு கண்காணிப்பு உறுப்பினர்வின் அவசியத்தையும் நாங்கள் இந்த வாரத்தில் அவசியத்தை உணர்த்துவோம். அதற்கு உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்த கருத்தரங்கு, எஸ்ஏ காம்படிஷன், குவிஸ் காம்படிஷன், கார்ட்டூன் காம்படிஷன்ஸ் இதை நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இந்த வாரத்தில். வேரியஸ் ஈவெண்ட்ஸ், வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பட் ஆல்சோ ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். வி ஹவ் பிளான் டு ஆர்கனைஸ் அண்ட் கண்டக்ட் த ப்ரோக்ராம்ஸ். இந்த வாரத்தில், இந்த ஒரு 30th அக்டோபர் 30th நவம்பர் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார கட்டத்தில் என்ன மாதிரி, அப்போ ஏன்னா வருஷம் முழுக்க இதை ஒரு அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஒரு வாரத்துக்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட கொள்கை வரையறைகள் அவங்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது என்ன மாதிரி இருக்கு சார்? இந்த வருஷம் நம்ம கடைபிடிக்கிற இந்த வாரத்தில் நம்முடைய முக்கிய கருத்தா மை விஷன் கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா. அதாவது என்னுடைய நோக்கமே வந்து ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த கருத்தை யாருக்கிட்ட நம்ம மெயினாக எடுத்துகிட்டு போகிறோம், டார்கெட் ஆடியன்ஸ்னு சொன்னால் பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், நம்ம எதிர்கால நம்முடைய இந்தியாவின் குடிமக்கள், அவங்கக்கிட்ட இந்த கருத்தை இப்போவே எடுத்துகிட்டு போய் அவங்க மனசில் பதிவு பண்ணணும். அதுக்காக நிறைய பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் எங்கள் துறை சார்பாகவும் பண்ணுறோம், மற்ற துறைகளும் அதிலெல்லாம் ஈடுபட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நன்றி. பாரு என்னோட பொண்ணு ஆக்ருதி. பெண் குழந்தைகளின் சிறகுகளை திறக்க விடுங்கள், அவர்களை பார்க்க விடுங்கள். பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம். பொதுமக்களின் நலனிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற அமைச்சகம் மூலம் வெளியிடப்பட்டது. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. அரசாங்கத்தில் வந்து டிஜிட்டலைசேஷன் அது வந்து கொண்டு வந்த பிறகு வருமான வரித்துறை செலுத்துவது, அதிலிருந்து அந்த ரீஃபண்ட் பண்றது, இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் குறைகளும் மக்களுக்கு இருக்குதான் இருக்கு, புகார்களும் இருக்கு. டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு எப்படி இருக்கு, ஊழல் தடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது உங்களுடைய கண்காணிப்பு தீவிரமாக்கியிருக்கா, அல்லது வந்து இதை குறைச்சிருக்கா? டிஜிட்டலைசேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பரவலாக அறிமுகப்படுத்தியுள்ளோம், அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்.
இப்போ வரி செலுத்துவோர்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் வந்து முன்னாடியெல்லாம் மேனுவல் ஃபார்மில் ஆஃபீஸ்க்கு வந்து தாக்கல் செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் வீட்டில் இருந்தபடியே இ ரிட்டர்ன் செய்யலாம். இ ரிட்டர்ன் வந்து மிகவும் வசதியான ஒரு சலுகை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. எங்களது டிபார்ட்மெண்ட்டில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கையை பார்த்தால் இப்பொழுது கம்பெனிகள் மற்றும் தனிநபர்கள் 91% அசசிஸ் வரி செலுத்துவோர்கள் அவர்கள் ரிட்டர்னை இ ரிட்டர்ன் மூலமாக பதிவு செய்துள்ளார்கள். முன்பு அப்படி இல்லை. இது கடந்த சில வருடங்களாக வரி செலுத்துவோர்கள் 91% வரி செலுத்துவோர்கள் இ ரிட்டர்ன் செய்கிறார்கள். நீங்கள் கேட்டீர்கள் குறைகள் கலைப்பதற்கு வருமான வரித்துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன், ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன் வரி செலுத்துவோர்கள் இ போர்ட்டல் ஒன்றை வருமான வரித்துறை அறிமுகம் செய்துள்ளது. அது மக்கள் எல்லோரும் நன்கு அறிந்துள்ளார்கள். அந்த இ போர்ட்டல் பேர் வந்து இ நிவாரன். நிவாரன்னா குறை தீர்ப்பது. இ நிவாரன் போர்ட்டலில் அவர்கள் கம்ப்யூட்டர் வீட்டில் இருந்தபடியோ இல்லது அலுவலகத்தில் இருந்தபடியோ அவர்களுக்கு குறை இருந்தால் அந்த குறையை பதிவு செய்யலாம். உடனே அதை எங்கள் அதிகாரிகளும் அலுவலர்களும் உடனே அதை எடுத்துக்கொண்டு எவ்வளவு விரைவில் அதை சரி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் சரி செய்ய பார்க்கிறார்கள். உங்களுக்கு வந்து குறிப்பாக கூற வேண்டுமானால் டிஜிட்டலைசேஷன் அறிமுகம் செய்த பின்பு குறைகள் வந்து 85-90% குறைகள் துரிதமாக வருமான வரித்துறை செய்துள்ளது. மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மாற்றம் ஏற்படுத்தியுள்ளோம். அதை வரி செலுத்துவோர்களும் அதை ஆமோதித்து உள்ளார்கள். ரொம்ப அழகான விஷயம் சார். இதுல சார் அதாவது உங்களுக்கான கேள்வி இது, இப்ப வந்து யூஸ்வலா இந்த மாதிரியான வாரங்கள்லாம் செய்யும் பொழுதே நம்ம 365 நாள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இந்த நாளில் இந்த கொள்கைக்காக நம்ம வந்து நிகழ்ச்சிகள் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது கூடுதலான விழிப்புணர்வையும் கருத்துக்களையும் மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த நாளுக்கான நோக்கம். ஆனால் பரவலா மக்கள்கிட்ட இருக்கிற கருத்து என்ன அப்படின்னா சொல்லுவாங்க, ஆனால் அரசாங்க அதிகாரிகள் மேல் நம்ம கை வைக்க முடியாது, அவங்க தவறு செய்தாலும் அவங்க தட்டி கேட்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் கூட அப்படி ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கறத நீங்களும் ஒத்துப்பீங்க. ஸோ இதை வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த வார கட்டத்துல மட்டுமல்லாமல் பரவலாகவே ஊழல் தடுப்பு என்பது எப்பவுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஊழல் தடுப்பு விஜிலன்ஸ்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஒன்னு தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, ஒண்ணு அதை பினிட்டிவ் விஜிலன்ஸ் சொல்லுவோம். ஆனா ஏன் இந்த தப்பெல்லாம் நடக்குது, என்ன காரணங்கள்னால நடக்குது, அந்த காரணங்களவே சரி செஞ்சோம்னா இந்த தப்பு நடக்காம போகும் இல்லைங்களா? ஸோ தப்பு பண்ணவங்களை சட்டம் விடாது, அதுக்குண்டான தண்டனையை அவங்க அனுபவிக்கணும். ஆனால் தெரியாமல் பண்ணவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த தவறுகளே நடக்காமல் நம்ம சிஸ்டத்தை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம், விதிமுறைகளில் நெறிகளில் எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அதையெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு பேர் வந்து ப்ரிவென்டிவ் விஜிலன்ஸ். இப்போ நம்ம உடம்புக்கு நோயினா நோய் வந்தால் வைத்தியம் பண்ணலாம், ஆனால் வருமுன் காப்பது சிறந்தது இல்லைங்களா? அதே மாதிரி இதுலேயும் நடக்கும் முன் தடுப்போம், ஊழலோ வேற லஞ்ச பிரச்சனையோ நடக்கும் முன் தடுப்போம், அது வந்து ப்ரிவென்டிவ் விஜிலன்ஸ். ஸோ மத்திய ஊழல் தடுப்பு வாரியமும் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கு கடந்த சில வருடங்களாக. ஸோ அதில் வந்து நாங்கள் அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு அதிகமாக கொண்டுட்டு வரணும், இளைய தலைமுறைகிட்ட அதிகமாக கொண்டுட்டு வரணும். அவர்களை திருத்துவது அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வருமான வரித்துறை என்பது முன்னே போதையும் விட ரொம்ப வந்து பொதுமக்கள் ஃப்ரெண்ட்லியா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இப்ப இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி டிஜிட்டலைசேஷன் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே எங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைச்சிருது, அதனால வந்து அது முன்னாடி மாதிரி ரொம்ப அலைஞ்சு பண்ண வேண்டியதா இல்லை இப்ப அப்படின்னு. ஆனாலும் அதையும் மீறி ஊழல்கள் பற்றிய செய்திகளை நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அது வந்து எங்கே இருந்து அந்த தப்பு ஆரம்பிக்குது, அதை எப்படி நீங்க வருமான வரித்துறை அதை எப்படி பார்க்குது சார், எப்படி களையலாம் நீங்க பாக்குறீங்க? ஊழல்கள் பற்றி தகவல் அவர்கள் தானாகவே கொடுக்கலாம், அதை நாங்களும் என்கரேஜ் செய்கின்றோம். அதாவது இ வசதி மூலம் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கண்காணிப்பு துறைக்கு முதலில் அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் செய்யப்படும். கண்காணிப்பு துறை தகவல்கள் சரியாக இருந்தால் அதை வெரிஃபை செய்து அதற்கு உண்டான தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் குறைகள்
குறைந்து கொண்டு வருகின்றது. குறைகளே இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. குறைகள் குறைந்து கொண்டு வருகின்றது. அது ஒரு நல்ல அறிகுறி. தினமணியில வந்து ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதாவது இந்த அளவிற்கு குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கிறது அரசு அதிகாரிகள் மேல. அதுல இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளவு நடவடிக்கைகளை தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய ரோல் என்ன? இங்க இப்ப வருமான வரித்துறை ஆணையாளரா அவர் சில தகவல்களை சொல்றாரு. இதுல இருக்கக்கூடிய கண்காணிப்பு அதிகாரியா உங்களுடைய ரோல் இதுல என்ன இந்த ஊழல் கண்காணிப்பு வாரத்துல? ஸோ இந்த துறை அலுவலர்கள் அதிகாரிகள் மேல எந்த ஒரு புகார்கள் வந்தாலும் பல இடங்களுக்கு போகலாம், சிவிசி டெல்லிக்கு போகலாம், வேற எங்க போனாலும் இங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது என்னங்கிறத நாங்க விசாரணை செய்வோம். அது உண்மையாக இருந்தா அதுக்குரிய உண்டான நெறிமுறைகள் படி அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் நாங்க செய்வோம். ஸோ அதைத்தான் வந்து பெனல்ட்டி விஜிலன்ஸும் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பத்திரிகை குரூப்லேயும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்தது, எவ்வளவு நடவடிக்கை எடுத்ததுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது மேலெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்ருக்குறோம். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்க பொதுமக்களுடைய பார்வையில் வந்து இன்னுமே கம்ப்ளைண்ட்டெல்லாம் வர்றதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஆட்டிடியூடு, அதாவது நம்ம அலுவலர்கள் அதிகாரிகள் வந்து இப்போ பொதுமக்கள் ஒரு குறையோடு வர்றாங்க, அவங்கள நம்ம டீல் பண்ணுறது என்ன ஆட்டிடியூடு? ரூல்ஸ் இப்படி இருக்குது செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரொவைட் டாக்ஸ் பேயர் சர்வீஸ். அவங்க ஒரு பிரச்சனையோடு வந்தாங்கன்னா குறைய அதை எப்படி தீர்க்கலாம்னு தான் யோசனை பண்ணணும். சரி, எங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம வந்து பொதுமக்களுடைய சர்வீஸில் இருக்கிறோம். பிரிட்டிஷ்காரங்க இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்மெல்லாம் அதிகாரிகள். அதிகாரத்தை நம்ம பிரயோகம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி இருந்தது. குடியரசாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஜனநாயக நாடு, பொதுமக்கள் தான் எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள். ஸோ யாரும் அதிகாரம், நான் அதிகாரி நீ அதிகாரி இல்லைன்னுலாம் கிடையாது. ஸோ எங்களுடைய அலுவலர்கிட்டயே அந்த ஆட்டிடியூட்லேயே மாற்றம் கொண்டு வரணும்னு நாங்கள் ரெகுலராக அதை பண்ணிகிட்ருக்குறோம். வர்றவங்களை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணணும், குறையை எப்படி அணுகணும், அவங்க திரும்பி போகும்போது திருப்தி அடைஞ்சு போகணும், என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆச்சு, கவனமாக கேட்டாங்க, காது கொடுத்து கேட்டாங்க அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு வரணும். அந்த ஆட்டிடியூடினல் சேஞ்ச் வரணும்னு ஒர்க் பண்ணுறோம். நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சரி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்ல வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி அண்ட் சில எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப வந்து பிரதம மந்திரி அவர்களும் வலியுறுத்திட்டே இருக்காரு. இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது இந்த ஊழல் ஒழிப்புல எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிரான்ஸ்பேரண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து வெளிப்படை தன்மை நம்முடைய அரசினுடைய செயல்கள்ல எல்லாத்துலயுமே இருக்கிறது வந்து மிக மிக அவசியம். வெளிப்படைத்தன்மை இல்லாதனால தான் பல வகையான ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தகவல் அறியும் சட்டமெல்லாம் வந்ததெல்லாம் வந்து அதில் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அந்த டைரக்ஷனில். அந்த வெளிப்படைத்தன்மை அவசியம்ங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி தான் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுலேயுமே அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த உறுதிமொழி இன்டெகிரிட்டி பிளெட்ஜுங்கிறது அரசு அலுவலர்கள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள், தனியார் நிறுவனங்கள், இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் கிடையாது, நிறுவனங்களும் சேர்த்து இந்த பிளெட்ஜ் எடுக்கலாம். அது என்ன பிளெட்ஜ் சார்? அந்த பிளெட்ஜினுடைய அதனுடைய முக்கியமான பாயிண்ட்களை சொல்றேன். அவங்க நேர்ல பிளெட்ஜில் எடுக்கிறது தவிர இ பிளெட்ஜும் எடுக்கலாம். மத்திய ஊழல் தடுப்பு வாரியத்தினுடைய வெப்சைட்ல வந்து இ பிளெட்ஜும் எடுக்கலாம். நம்ம அதுல வெப்சைட்ல போய் அதனோட முக்கியமான பாயிண்ட்களை நான் சொல்றேன். இந்த உறுதிமொழி என்ன எடுக்கிறோம்னா, முதல்ல வாழ்வின் அனைத்து அங்கங்களிலும் தூய்மையை கடைபிடித்து சட்டப்படி செயல்படுவேன், முதல் உறுதிமொழி. அடுத்தது, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன். கொடுக்காம இருக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது, அனைத்து செயல்களிலும் நேர்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் கடைபிடிப்பேன். நீங்கள் சொன்ன பாயிண்ட் இதில் வருது. அடுத்தது, பொதுநல ஆர்வலத்தில் செயல்படுவேன், பொதுநல ஆர்வத்தில் செயல்படுவேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்றோம். நெக்ஸ்ட், தனி மனித நேர்மைக்கு முன்மாதிரியாக திகழ்வேன். நம்ம காந்தியடிகளே சொன்னாங்க, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் அதர்ஸ். ஸோ நம்ம எது மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோமோ அதை நம்மளே முதல்ல இருக்கணும். ஸோ முன்மாதிரியாக நான் நடந்து கொள்வேன். ஆறாவதா, ஊழல் எங்கு நடந்தாலும் உடனே அதனை உரிய இடத்தில் புகார் தெரிவிப்பேன். பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருந்துருக்கக்கூடாது, அதை உரிய இடத்துல புகார் தெரிவிப்பேன். இந்த இதையெல்லாம் இந்த உறுதிமொழிகளை ஃபாலோ பண்ணால் எஃபெக்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம்.
நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்திக்ஸ் எல்லாத்துக்கிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஊழல் லஞ்ச லாவணியங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இது சரியில்லை. இவர் இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, அறிவு பூர்வமாக சிந்திப்பாய். அடிக்காரனை தடுத்திடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரல் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், என்ன கதவை மூடினா நோயை தடுக்கலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. ஊழல் தடுப்பு வாரம்னு வச்சிருக்கலாம், இல்ல வெறும் கண்காணிப்பு வாரம்னு வச்சிருக்கலாம். ஆனா ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரம்னு ரொம்ப அழகாத வந்து காயின் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தொடர்ந்து வந்து வரி செலுத்துவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத உங்க துறை வந்து மிக சிறப்பாகவே மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போயிருக்கு. அப்போ இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இன்னமும் இருக்கு இல்லைங்களா? அதாவது இவ்வளவு டிரான்ஸ்பரண்டி வந்து இவ்வளவு டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகும் கூட வருமான வரியை செலுத்துவது அப்படிங்கறது வந்து உங்களுடைய முக்கியமான கடமை. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் இது அடிப்படையான ஒரு பொருளாதார தேவையா நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கறத. ஸோ இப்போ இதுவும் ஊழல் தடுப்புக்குள்ள வருதுதானே, அப்போ நீங்க அதை எப்படி செய்ய போறீங்க? அதாவது இன்கம் டேக்ஸ் செலுத்துவது வந்து இந்தியாவில் வந்து 1861 முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 157 ஆண்டுகள் வந்து நமது மக்கள் வந்து வரி செலுத்து முன்னாடியே இருந்தது. வருமான வரி என்பது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்பது பிரிட்டிஷ் காலத்தில் 1861 ஆரம்பிக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ வருமான வரித்துறை 157 ஆண்டுகள் கடந்துள்ளது. நீங்கள் சொன்னபடி வருமான வரி செலுத்துவது என்பது வந்து அது வந்து ஒரு ஜேர்னி, இட் இஸ் நாட் த டெஸ்டினேஷன். வருமான வரி செலுத்துவது வந்து நாட்டின் வளத்துக்காக வருமான வரி செலுத்துவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். எனக்கு வருமானம் வரி, நான் வருமானம் நல்ல வருமானம் சம்பாதித்தால் அதற்கு உண்டான டாக்ஸை கட்டுவது எனது கடமையாகும். அதற்கு தேவையாக வருமான வரியை ரிட்டர்ன் ஃபார்மை சிம்பிளிஃபை செய்துள்ளார்கள். அதே மாதிரி விழிப்புணர்வு, கரப்ஷன் இருந்தால் கரப்ஷன் இஸ் எ டேம்பனர் ஃபார் டெவலப்மெண்ட். கரப்ட் ஆக்டிவிட்டீஸ் இஸ் எ டேம்பனர் ஃபார் டெவலப்மெண்ட். அதை எல்லோருக்கும் உணர்த்துவதற்காக, வரி செலுத்துவோரிடம் உணர்த்துவதற்காக, மக்களிடம் உணர்த்துவதற்காக, ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடம் உணர்த்துவதற்காக, விழிப்புணர்வை செய்வதற்காகவே தான் இந்த விழிப்புணர்வு வாரம் அரசு திட்டமிட்டுள்ளது. அண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், 24/7, 365 days அண்ட் கண்டினியூஸ்லி ஆல்சோ. சார், இப்போ வந்து ஒரு உலக அளவில் வந்து பல நிறுவனங்கள் வந்து எது வந்து கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரியான இண்டெக்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்தியா ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சில நேரங்களில் நம்ம முன்னேறியும் சில இடங்களில் பின்தங்கியும் இருக்கிறது சிறப்பு அப்படின்னா கூட, ஊழலை பொறுத்தவரை இந்தியா எந்த இடத்துல இருக்குது? ஏன்னா இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக், மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து சில பிளான்ஸோட கரெக்டாக பண்ணிட முடியாது. ஏன்னா மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஜியோகிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸு, மொழி வாரியான லிட்ரஸி வாரியான வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அப்போது இது எந்த இண்டெக்ஸில் எங்கே இருக்குது, ஏன் சில விஷயங்களை செய்ய முடியல நம்மளால? அந்த டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு அமைப்பு பல நாடுகள்லேயும் அவங்க வந்து ஆய்வு நடத்தி இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு நாடுகளையெல்லாம் ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய நம்பர் வந்து 79, ரொம்ப கீழே இருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் எவ்வளவு தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்குங்கிறத காட்டுது. சரி, நம்மளுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் பாருங்கள், அரசும் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்குது. உதாரணத்துக்கு, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 10th முடிச்சுட்டு 11th வேறு பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் போகும்போது என் சர்டிஃபிகேட்டை அட்டஸ்ட் பண்ணி தான் அங்கே சப்மிட் பண்ணணும். அட்டஸ்டேஷனுக்கு என்னுடைய கிராமத்தில் கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட போய் பார்த்தா
நான் சட்டஸ் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் ஒரு குயர் பேப்பர் வாங்கி கொண்டு வந்து கொடு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அவரோட ஆஃபீஸில் ஸ்டேஷ்னரி சப்ளை இல்லையா. பட்டு எனக்கு அது பெரிய விஷயம், ஒரு ரொம்ப மனவேதனையோடு ஒரு குயர் பேப்பர் வாங்கி கொண்டு கொடுத்து தான் அட்டஸ்ட் வாங்கிட்டு போனேன். இப்போ சமீபத்தில் இந்திய நாடு பூரா அட்டஸ்டேஷனுக்கு தேவையே இல்லைன்னு அவர் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக, ஆமாம். ஸோ சிம்பிள் திங்ஸ் கேன் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், லோயர் லெவலில் வேலை வாய்ப்பு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, தேர்வு செய்கிறதெல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு இன்டர்வியூ எதுக்கு, நேர்முக தேர்வே தேவையில்லை, ரிட்டன் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதில்ல, அதில் இந்த மாதிரி ஊழலுக்கான வாய்ப்புகளை கிரேட்லி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க, மக்கள் நலத்திட்டங்களில் அரசாங்கம் 100 ரூபா செலவு பண்ணால் ஆனால் மக்களுக்கு போய் சேர்றது வந்து வெறும் 15 ரூபா தான், 15% தான் போய் சேருது, அவ்வளவு இடையில வந்து விரயமாகுது. இப்போ பாருங்கள், அரசாங்கம் ஏழை மக்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நலத்திட்டங்கள் செயல்படுத்தும் போது அந்த தொகை நேரடியாக அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பெரிய திட்டங்கள் இதெல்லாம், இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம நாட்டில் இந்த நிலைமையெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அந்த 79ங்கிற ரேங்க் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிச்சயமாகவே பெரிய வேறுபாடு இருக்கு நம்ம இந்தியாவில், அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுத்திலையுமே. இப்போ வந்து அர்பன்ல இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இதை பற்றிய தகவல்களை அதிகமாக பெறக்கூடிய இடத்திலும், ரூரல் இருக்கிறவங்க இன்னும் அந்த செய்திகள் சென்று சேராத நிலைமையிலும் இருக்கும் பொழுது, ஏன்னா வருமான வரித்துறை என்பது வெறும் அர்பனுக்கு மட்டுமானது அல்ல, ரூரலோடையும் நீங்க பண்ணும் பொழுது இந்த விழிப்புணர்வு வாரத்தில் ரூரல் ஏரியாஸ்க்குன்னு தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏதாவது பஞ்சாயத்துகள் மூலமாக அப்படி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அனைத்து கல்லூரிகளும், அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளுக்கும் இந்த ப்ரோக்ராமை கொண்டு செல்ல நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலமாக நாங்கள் ஸ்மால் டவுன்ஸ், ஸ்மால் ஸ்கூல்ஸ், ஸ்மால் டவுன்ஸ், வில்லேஜஸ் ஆல்சோ வில் பி கவர்ட். நிச்சயமாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட், வி ஹவ் டு கவர் த ரூல்ஸ். 60-70% ஆஃப் த பாப்புலேஷன் லீவ்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இந்த ஆதலால் இந்த வாரத்தில் நாங்கள் ரூரல் பள்ளிகளும் வில்லேஜஸுக்கும் இந்த விழிப்புணர்வு மெசேஜ் வந்து சென்று சேரும்படி நாங்கள் ப்ரோக்ராம்கள் திட்டமிட்டுள்ளோம். இதில் ஒரு கருத்து, மத்திய ஊழல் தடுப்பு வாரியம் இப்போ வருமான வரித்துறை மட்டும் இல்லை, எல்லா மற்ற பொதுத்துறை நிறுவனங்களும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கிராம சபாஸ், கிராம சபைகளிலையும் போய் இந்த இதை ஏற்படுத்துறதுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கு, நடந்துட்டு இருக்குது, பண்ணிட்டு இருக்காங்க. கிராமங்கள் அளவுலையும் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, இந்த ஒரு வாரம் கடைபிடிக்கிறது என்பது மத்திய அரசாங்க அரசு அலுவலகங்கள் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னா கூட, மாநில அரசினுடைய பங்கு இதுல என்ன? மாநில அரசாங்கம் நேரடியா இதுல இன்வால்வ் ஆகலைன்னாலும் அவங்க ஆக்டிவா இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்கே வருமானத்துறையிலிருந்து வரித்துறையிலிருந்து நாங்கள் அவங்கள மாநில அரசாக அணுகின உடனே அவங்க அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அவங்க வந்து சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இதில் இந்த உறுதிமொழி எடுத்து இதையெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு எல்லாருமே அதில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் அதிகாரிகளும் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் இந்த உறுதிமொழி எடுக்கிறது, இந்த லஞ்ச ஒழிப்பு பற்றி ஒரு சிறிய டாக் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். அந்த வகையில் அவங்களும் மாநில அரசாங்கமும் இதில் ஈடுபாடு கொண்டு பங்கேற்று இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்க வந்து இந்த ஒரு ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரத்தையும் ஒட்டி நீங்க பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளாக, ஏன்னா தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருந்தா கூட இந்த ஒரு வாரத்தை முன்னிட்டு ஏதாவது பர்டிகுலரான ஒரு ஸ்பெஷல் செய்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா மக்களுக்கு சொல்றதுக்கு? நம்ம எல்லோருக்கும் தெரியும், திருக்குறளில் இல்லாத கருத்தே இல்லை. திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு கருத்து வந்து சொல்லியுள்ளார், அதாவது திருக்குறள் எண் 383, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் விஜிலன்ஸ், லேர்னிங் அண்ட் ஃபர்ம்னஸ், தீஸ் த்ரீ வர்ச்சூஸ். இது அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். இந்த த்ரீ குவாலிட்டிஸை அவர்கள் நடவடிக்கைகளில் செயல்படுத்தினால் நிச்சயமாக ஊழல் குறைவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. மேலும் நம்ம எல்லோருக்கும் தெரியும், மகாத்மா காந்திஜி அவர்கள், அவரது இந்த கொட்டேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன். அவர் என்ன சொல்லியுள்ளார் என்றால், எர்த் ப்ரொவைட்ஸ் இனஃப் ஃபார் இண்டிவிஜுவல் நீட்ஸ் பட் நாட் ஃபார் இண்டிவிஜுவல் கிரீட்ஸ். இதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்தவும் வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் நாம் இந்தியாவை
நிச்சயமாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். நிச்சயமா, அதாவது நம்முடைய தேவைகளுக்கு இந்த இயற்கை தாராளமாகவே வழங்குது, நம்முடைய பேராசைகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது வந்து காந்தியினுடைய செய்தியை அழகாவே சொன்னீங்க நீங்க சார். இதுல வந்து இப்போ அரசாங்கத்தினுடைய கொள்கையாக திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து மினிமம் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிகமாக தலையீடு இருக்காது, ஆனால் சிறப்பாக வேலைகள் நடைபெற வேண்டும் அப்படிங்கறது வந்து ஒரு உறுதிமொழியாகவே இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல ஊழல் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கறதனுடைய பொருள் என்னன்னா, குடிமக்களுக்கும் அரசு துறைகளுக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் அடிக்கு அவங்களுக்கு நேரடியாக செய்ய கொள்ள வேண்டிய தொடர்புகளுக்கு குறைக்கணும், அவங்களுடைய ஒரு சுமையை குறைக்கிறதுக்கு அடிக்கடி இங்கே வந்து பார்த்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்புறம் அரசு சேவைகளில் நீ நெறிமுறைகள்லாம் வந்து கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்ததுன்னா தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புகளும் கம்மி. அந்த வகையில் தான் அதை வந்து அந்த மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ்னு சொல்கிறோம். அந்த வகையில் தான் நம்ம பாரத பிரதமரும் சொல்லியிருக்காங்க, 2017 2022 ஐந்து வருடங்களில் இந்தியாவை ஊழலற்ற நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை அறிவித்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரும் அதில் பங்கேற்று, அரசு மட்டும் இல்லை, பொதுமக்கள், தனியார் நிறுவனங்கள், பொது சேவை அமைப்புகள் எல்லாரும் நம்ம அதில் பங்கேற்று நம்ம நாட்டை மேலே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான கருத்துக்களை உங்களுடைய துறை சார்ந்து பொதுமக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கிறதையும் இளைய சமுதாயத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் மிகச்சிறப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே இந்த பொதிகையின் சார்பாக நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி பொதிகை நேயர்களுக்கும் தங்களுக்கும் நன்றி. நன்றி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. புலி 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 வருது, புலி 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 வந்தாச்சு. இப்ப கவிதை வருது பாருங்க. செடிக்கு பின்னால போகாதீங்க, மரத்துக்கு கீழே போகாதீங்க, மலஜலம் கழிக்க கதவுக்கு பின்னால மட்டும் போங்க. ஏன்னு தெரியுமா? திறந்த வழியில மலஜலம் கழிச்சா எல்லா இடத்துலயும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோயை தடுங்க, கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. இதோ என் புலிக்கு இன்னொரு இடம் மாட்டிக்கிச்சு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி.